வணக்கம் நண்பர்களே, மகான் சேஷாத்ரி சுவாமிகள், ரமண மகரிஷி மற்றும் மகா பெரியவர், இந்த மூன்று பெரும் ஞானிகளுக்கிடையே நிகழ்ந்த அற்புதமான மெய் சிலிர்க்கும் நிகழ்வுகளை நாம பார்க்க போறோம். சேஷாத்ரி சுவாமிகள் ரமண மகரிஷியை விட 10 ஆண்டுகள் பெரியவர். ரமணர் திருவண்ணாமலைக்கு வர்றதுக்கு முன்னமே சேஷாத்ரி சுவாமிகள் திருவண்ணாமலையை அடைஞ்சு மக்களால் சித்தராக வணங்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு காலம். அப்போ திருவண்ணாமலை கோவிலுக்குள்ளாக சேஷாத்ரி சுவாமிகள் வந்துகிட்டு இருக்கும் போது பாதாள லிங்கத்துக்கு அருகில் நிறைய சிறுவர்கள் நின்று கொண்டு கற்களை ஒரு குகை போன்ற ஒரு இருட்டான பகுதியை நோக்கி எரிந்து கொண்டிருந்தார்கள். ஏ நீ எரிடா நான் எரிடா அப்படின்னு ஒவ்வொருத்தரா மாறி மாறி கல்லெடுத்து எரிஞ்சிட்டு இருக்காங்க. யார கல்லெடுத்து எரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு பாக்குறதுக்கு அங்க ஒரு கூட்டமே கூடிடுச்சு. யாரும் பாதாள லிங்கம் இருக்கின்ற இடத்து பக்கம் போக மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப புதர் மண்டி போய் ஒரு காடு போலவும் மிக இருட்டாக அச்சமூட்டும் சூழ்நிலையில் பாதாள லிங்கம் எப்போதும் காணப்படும். அதனால பெரும்பாலும் மக்கள் அந்த குழிக்குள்ள இறங்கி லிங்கம் பக்கத்திலே போக மாட்டாங்க. சேஷாத்ரி சுவாமிகள் விடு விடு விடுன்னு அந்த புதருக்குள்ள நுழைஞ்சு பாதாளலிங்கம் இருக்கின்ற கருவறைக்கு போனார். போயிட்டு பெரும் சப்தத்தோடு சிரித்தபடியே வெளியே வர்றார். அங்க கல்லெறிஞ்சுகிட்டு இருந்த சிறுவர்களை எல்லாம் அடிச்சு விரட்டி விட்டாரு. அங்க இருந்த நல்ல பக்தர்கள் சிலர்கிட்ட போய், உள்ள என் மகன் ஸ்கந்தன் இருக்கான், என் மகன் ஸ்கந்தன் உள்ள தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான், யாரோ உள்ள இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த பாதாளலிங்கம் இருக்கின்ற கருவறைக்குள்ள போய் பார்த்தா சிவலிங்கத்திற்கு பின்னாடி வாரக்கணக்கா இல்ல மாதக்கணக்கா யாரோ ஒரு பால சன்னியாசி தன்னையே மறந்த நிலையில ஒரு மோன நிலையில இருக்காரு. அவர் ரொம்ப நாள் அங்கேயே அமர்ந்திருந்த காரணத்தினால சுவரோட சுவரா அவரோட தோல் ஒட்டி போயிருந்துச்சு. அவர் மேல கரையானெல்லாம் அரிச்சு மிகுந்த காயப்பட்ட நிலையில இருந்தாரு. அந்த பால சன்னியாசிய மக்கள் எல்லாம் தூக்கிட்டு வெளியில வந்தாங்க. வேகமா அந்த பால சன்னியாசிய சேஷாத்ரி சுவாமிகள் சுட்டி காட்டி எல்லார்ட்டையும் சொல்றாரு, என் மகன் ஸ்கந்தன், என் மகன் ஸ்கந்தன் அப்படின்றாரு. சில பக்தர்கள் புரியாம கேட்டப்போ சொன்னாரு, நான் முன்னையே சொல்லியிருக்கேன்ல, நான் பார்வதின்னு, இவன் என்னோட மகன் ஸ்கந்தன்டா, பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்த பால யோகி தான் பின்னாளில் உலகமெங்கும் புகழப்பட்டு பலருக்கும் விடிவெள்ளியாய் அமைந்த ரமண மகரிஷி அவர்கள். இப்படியாக ரமணரை முதன் முதலாக மக்களுக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்தவர் சேஷாத்ரி சுவாமிகள். அப்போல்லாம் திருவண்ணாமலையில ரமண மகரிஷி மௌனமாவே இருந்த காரணத்தினாலையும் அவருடைய பெயர் தெரியாத காரணத்தினாலையும் மக்கள் எல்லாம் ரமண மகரிஷிய சின்ன சேஷாத்ரினும் சேஷாத்ரி சுவாமிகளை பெரிய சேஷாத்ரினும் சொல்லுவாங்க. இருவரும் வயதிலும் உருவத்திலும் உடலாலும் வேறுபட்டவர்களாக இருந்தாலும் ஞான நிலையில் இருவரும் ஒருவரே என்பது போலவே நடந்து கொள்வார்கள். ரமண மகரிஷி ஒரு இடத்துல நிலையாக இருக்கக்கூடியவர். சேஷாத்ரி மகரிஷி சஞ்சார தட்சிணாமூர்த்தி மாதிரி பல இடங்களுக்கும் உலாவி வருவார். அவரை பார்க்கறதே கடினம். லட்சுமி அம்மாள் அப்படிங்கிற ஒரு பக்தை ரமண மகரிஷிக்கு உணவு கொடுத்து சேவிச்சு அப்பப்போ தரிசனம் பண்ணிப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம், இது மாதிரி சேஷாத்ரி மகரிஷியை தரிசிக்க முடியலையே, அவரை பார்க்கவே முடியறதில்லையே அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஒரு நாள் ரமண மகரிஷியை சேவிச்சுட்டு விருப்பாட்சி குகையிலிருந்து இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப வழியில சேஷாத்ரி மகரிஷியை பார்த்துட்டாங்க. வேகமா சேஷாத்ரி மகரிஷி காலில் விழுந்து வணங்கி கண்ணில் நீர் பெருக்கோட வேண்டிக்கிறாங்க, ரமணரை எப்ப வேணாலும் பார்க்க முடியுது, உங்களை தரிசிச்சு உங்களுக்கு வந்து சேவை செய்ய முடியலையே அப்படின்னு மனசுலயே வேண்டிக்கிறாங்க. உடனே வெளிப்படையா வாய் வார்த்தையா சேஷாத்ரி அவர்கள் பதில் சொன்னாரு, அங்க என்ன என்ன இங்க என்ன என்ன ரெண்டும் ஒண்ணுதான் ஓ அப்படின்னு சொன்னார். அதையே வேதவாக்கா எடுத்துக்கிட்டாங்க. இதுல இருந்து ரமணரும் சேஷாத்ரி மகரிஷியும் ஒரே ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொரு நிகழ்வு, சுப்பிரமணிய சாஸ்திரி அப்படின்னு ஒரு பக்தர். இவர் ரமண மகரிஷிட்டையும் சேஷாத்ரி மகரிஷிட்டையும் ஆழ்ந்த பக்தியும் அன்பும் கொண்டவர். ஒரு முறை ரமண மகரிஷிட்ட பூர்ணாதி லேகியம் சாப்பிடலாமா, அப்படி சாப்பிட்டா தியானம் எளிதில் கைகூடுமா அப்படின்னு ரமணர்கிட்ட கேட்டிருக்காரு. பூர்ணாதி லேகியம்ங்கிறது ஒரு வகையான லாகிரி வஸ்து, போதை பொருள் மாதிரி. உடனே ரமணர் சொன்னாரு, கூடாது, கூடவே கூடாது, அப்படி ஒரு எண்ணம் கூட உங்க மனசுல வரக்கூடாது அப்படின்னு ரமணர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் சுப்பிரமணிய சாஸ்திரிக்கு ஒரு எண்ணம், ஒரே ஒரு தடவை முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவர் வீட்டுல தனிமையில இருக்கும் போது அந்த பூர்ணாதி லேகியத்தை எடுத்து போட்டாரு. சாப்பிட்டுட்டு அவர் தியானம் பண்ணலான்னு எழுந்திருக்கிறாரு, எழுந்திருக்க முடியல. உலகமே விர்றனு சுத்துது, தான் எங்க இருக்கங்கற சுயநினைவு கூட இல்ல. தனியா வீட்ல அப்படியே அலற ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாரு. அப்போ திடீர்னு எங்க இருந்தா வந்தாரோ தெரியல, சேஷாத்ரி மகரிஷி கதவை படால்னு தள்ளிட்டு உள்ள வந்தாரு. வந்து சுப்பிரமணிய சாஸ்திரியோட நெஞ்சில தடவி கொடுத்து அவரை இயல்பு நிலைக்கு கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, உன்னை நான் அப்பவே சொன்னேன்ல, இதெல்லாம் எடுத்துக்க கூடாது, இதெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு உன்ட்ட அப்பவே நான் சொன்னேன்ல, திரும்பவும் ஏன் கேட்கல அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதை எடுக்க கூடாது சாப்பிட கூடாதுன்னு
சொன்னது ரமண மகரிஷி. நான் அப்பவே உனக்கு சொன்னேன்ல அப்படின்னு சேஷாத்ரி மகரிஷி சுப்பிரமணிய சாஸ்திரிகளை பார்த்து கேட்கறதுலேருந்து ரமணரும் சேஷாத்ரியும் ஒரே ஆத்மஸ்வரூபங்கிறத மறுபடியும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ரமணர்கிட்ட சில பக்தர்கள் கேட்டாங்களாம், சேஷாத்ரி மகரிஷியை எல்லாரும் பைத்தியம்னு சொல்றாங்களே அது உண்மையா அப்படின்னு. ரமணர் புன் சிரிப்போட சொன்னாரு, ஆமா திருவண்ணாமலையில மொத்தம் மூணு பைத்தியம் இருக்கு, ஒன்னு அந்த அண்ணாமலையார், ரெண்டாவது சேஷாத்ரி சுவாமிகள், மூணாவது இது அப்படின்னு தன்னைத்தானே சுட்டி காட்டினாரு. அதாவது அவர்களுடைய ஞான நிலைய இப்படி பூடகமா சொன்னாரு. ஒரு முறை ரமணாசிரமத்தில் புதுசாக ஒரு சோஃபா வாங்கினாங்க. அதை எந்த இடத்துல போடலான்னு சீடர்கள்லாம் விவாதிச்சுக்கிட்டு இருக்கும்போது வைத்தகன் வாங்காமல் எதையோ வெறிச்சு பார்த்தபடி ரமணர் அமர்ந்திருந்தார். அப்போ யாரோ ஒருத்தர் ரமணரை பார்த்து கேட்டாங்க, என்ன நீங்களும் சேஷாத்ரி சுவாமிகள் மாதிரி எதையோ பார்த்த மாதிரி சிலையாகவே உட்காந்துட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ரமணர் சொல்லியிருக்காரு, சேஷாத்ரி சுவாமிகள் தேகத்தின் நினைவே இல்லாமல் தன்னையே மறந்தவர் அவர், சேஷாத்ரி சுவாமிகள் அடைந்த நிலையை நான் இன்னும் அடையலை அப்படின்னு ரமணர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். ஒரு முறை ரமண மகரிஷிக்கு வழக்கமா ஒரு அம்மா சாப்பாடு கொண்டு போவாங்க. அன்றொரு நாள் அவங்க வர்றதுக்கு தாமதமானதுனால குஞ்சு சுவாமிகள் மலையிலிருந்து இறங்கி அந்த அம்மா வீட்டுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு மறுபடியும் ஸ்கந்தாசிரமத்துக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அப்ப வழியில சேஷாத்ரி மகரிஷி எதிர்பட்டாரு. குஞ்சு சுவாமிய பார்த்துட்டு வழக்கம் போல பூடகமா பேச ஆரம்பிச்சாரு. நான் மலையாளம் போனேன், சேர்க்கோடு எனக்கு தெரியும், ஜடாமுடியும் ருத்ராட்சமும் தரிச்ச கோலத்துல அண்ணாமலையா வந்தான், கண்ணம்மா சாதுகளுக்கு சாப்பாடு கொடுத்தா கடாரங்கா ஊருவா கொடுத்தா அவளுக்கு மோச்சம்தான் மோச்சம்தான், போய் வா அப்படின்னு பூடகமா சொன்னாரு. குஞ்சு சுவாமி திடுக்கிட்டு போயிட்டாரு. ஏன்னா சேர்க்காடுங்கிறது குஞ்சு சுவாமி பிறந்த சொந்த ஊர், இது எப்படி சேஷாத்ரி மகரிஷிக்கு தெரியும் அப்படின்னு அவருக்கு ஆச்சரியம். அது மட்டும் இல்ல, அதுக்கு முந்தைய நாள் குஞ்சு சுவாமியோட கனவுல அண்ணாமலையார் ஜடாமுடியும் ருத்ராட்சமும் போட்டு தரிசனம் கொடுத்திருந்தாரு. தன்னோட கனவுல அண்ணாமலையார் வந்தது எப்படி சேஷாத்ரி மகரிஷிக்கு தெரியும்னு மறுபடியும் ஒரு ஆச்சரியம். அப்புறம் சாப்பாட்டு கூடையெல்லாம் எடுத்துக்கிட்டு ரமணாசிரமம் போய் சேர்ந்து இதையெல்லாம் விவரிச்சு சொல்றாரு. அப்ப ரமண மகரிஷி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, சேஷாத்ரி மகரிஷிக்கு இது சாதாரணம், என்ன அவர் திரிகால ஞானி அப்படின்னு ரமண மகரிஷி சொன்னாரு. எல்லாரும் சாப்பிடுறதுக்காக ஒவ்வொரு பொட்டலங்களையா விரிச்சாங்க. ஒரு பொட்டலத்துக்குள்ள கிடாரங்கா ஊறுகா இருந்துச்சு. அப்ப ரமணர் பார்த்துட்டு சொன்னாரு, ஆஹா இந்த ஊறுகாயத்தான் அவர் அப்ப சொல்லியிருக்காரு போல இருக்கு, கிடாரங்கா ஊருங்காட்டு அப்படின்னு சிலாகிச்சு ரமணர் சிரிச்சாரு. ஒரு முறை சில பக்தர்கள் ரமணர் பேர்ல ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. இதுக்கு அனுமதி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு ரமணரை வணங்குறதுக்காக மலை மேல ஏறிக்கிட்டு இருக்கும் போது சேஷாத்ரி மகரிஷி அந்த பக்கமா வந்தாரு. அவங்க விஷயத்த சொல்றதுக்கு வாய் எடுக்கிறதுக்கு முன்னாடியே, என்ன சங்கமா ஸ்தாபனமா ஆகட்டும் ஆகட்டும் அப்படின்னு அவங்கள தட்டி கொடுத்துட்டு குடுகுடுன்னு இறங்கி போயிட்டாராம். இதெல்லாம் அவங்க அடைந்திருந்த உயர்ந்த சித்த நிலைக்கு உதாரணங்கள். ரமண மகரிஷியும் சேஷாத்ரி மகரிஷியும் தொடர்ந்து கிரிவலம் செல்லக்கூடியவர்கள், தங்களுடைய பக்தர்களையும் அடியார்களையும் கிரிவலம் போக சொல்லி வலியுறுத்தியவர்கள். அதுவும் சேஷாத்ரி மகரிஷி ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவை எல்லாம் கிரிவலம் போவார். சிலர், ஏன் சாமி அந்த மாதிரி போறீங்க, எங்க சாப்பிடுவீங்க தூங்குவீங்க அப்படின்னு அவ பக்தர்கள் யாராவது கேட்டாங்கன்னா மலையை சுட்டி காட்டி, இந்த மலை தாண்டா எனக்கு தாய், இந்த மலை எனக்கு சாப்பாடு கொடுக்கும், இந்த மலை எனக்கு இருக்க இடம் கொடுக்கும், இந்த மலை தான் எனக்கு தந்தை தாய் எல்லாம் அப்படின்னு சொல்லுவார். ரமணர் சில நேரங்கள்ல திருவண்ணாமலைய வைத்தகன் வாங்காம பார்த்தபடியே அமர்ந்திருப்பார். சில நேரம் சீடர்கள் கேட்பாங்க, அந்த மலையவே பார்த்த மாதிரியே இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன தெரியுது, அப்படி என்ன பாக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ரமணர் அப்ப பதில் சொல்லுவாரு, நான் என்னைத்தான் பார்க்கிறேன், எனக்கு அந்நியம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு அத்வைத ஞானி சகலத்திலும் தன்னையே தன்னிலே சகலத்தையும் பார்த்தார். ஒரு முறை சேஷாத்ரி மகரிஷி தன்னை வழிபடும் ஒரு பக்தையிடம் ஒரு கேள்வியை கேட்டார். அம்மா நான் புது வீடு கட்டி அங்க குடி போலான்னு இருக்கேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டார். அந்த பெண் எந்த பதிலுமே சொல்லல. சாமி எங்க வீடு கட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த பதிலுமே சொல்லல. இன்னொரு நாள் மறுபடியும் அதே பக்தியை சந்திக்கும் போது சேஷாத்ரி மகரிஷி அதே கேள்விய மறுபடியும் கேட்டார். அம்மா வேற வீடு கட்டி போயிடலான் இருக்கேன், உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டார். அவர் வீடுன்னு குறிப்பிட்டது அந்த உடலை. ஏற்கனவே தான் வசிச்சு வந்த இந்த உடலை விட்டு தான் வெளியேற போவதை தான் பரிபாசையில சூசகமா அவர் சொன்னார். ஆனா இதை புரிந்து கொள்ளாத அந்த பெண் பக்தை சாமி வீடு கட்டுறத பத்தி தான் பேசுறாருன்னு நினைச்சுக்கிட்டு, அதுவும் நல்லதுதான் சாமி, வேற புது வீட்டுக்கு போனா அங்க போய் இருந்துகிட்டு நிறைய யோக சாதனைகள் செய்யலாம்ல அப்படின்னு அந்த பக்தை சொல்லியிருக்காங்க. அந்த பக்தையின் வாக்கையே அம்பிகையின் வாக்காக எடுத்துக்கொண்டு தன் இறுதி காலத்தை அனுமதித்தார் சேஷ.
சேஷாத்ரி சுவாமிகள். சேஷாத்ரி மகரிஷியோட இறுதி காலம் வந்து இறை ஜோதியில அவர் ஐக்கியமானதுக்கு அப்புறம் ரமணர் தானே முன்னின்று வந்து சேஷாத்ரி மகரிஷி அவர்களின் சமாதியை மேற்பார்வையிட்டு கட்டி எழுப்பினார். பின்னாட்கள்ல சேஷாத்ரி மகரிஷிய மானசீக குருவா மகா பெரியவர் கருதினார். மகா பெரியவர் ஒருமுறை தன் மடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது தன் சீடர்களிடம், ஏன் சேஷாத்ரி மகரிஷி வாழ்ந்த வீடை ஏன் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு கேட்டார். சேஷாத்ரி மகரிஷி தன் பூர்வாசிரமத்துல எங்க இருந்தாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த வீட்டை நினைவகமா ஆக்கணும்னு மகா பெரியவர் எண்ணம் கொண்டார். அவர் மனது வைத்த போலவே சேஷாத்ரி மகரிஷியின் வீட்டை கண்டுபிடித்து காஞ்சி மகா பெரியவரின் ஆணைப்படி அது நினைவகமாக மாற்றப்பட்டது. அப்போ சேஷாத்ரி மகரிஷியோட புகைப்படத்தை கொண்டு வந்து மகா பெரியவர்கிட்ட கொடுத்தாங்க. அது வந்து ஒரு கால் மடிச்ச நிலையில அமர்ந்து தனது மேவாய் கட்டையில வந்து விரலால் தாங்கியபடி சேஷாத்ரி மகரிஷி அமர்ந்திருப்பார். இப்போ நீங்க திரையில பாக்குற மாதிரி சேஷாத்ரி மகரிஷி அமர்ந்திருக்கிறது போலவே மகா பெரியவர் ஆசையா அவரும் உட்கார்ந்து பார்த்தாரு. அவர் கை வச்சிருக்க மாதிரியே இவரும் கை வச்சு பார்த்தாரு. இவர் மாதிரியே நான் உட்கார்ந்துருக்கனா அப்படின்னு ஆசையா சீடர்கள்ட்ட கேட்டாங்க. நான் இவரை மாதிரியே வருவனாடா அப்படின்னு ஆசையா வாஞ்சையா சீடர்கள்ட்ட கேட்டாராம். அந்த அளவுக்கு மகா பெரியவரின் மனதையே கவர்ந்து மகா பெரியவரின் மானசீக குருவாக திகழ்ந்தவர் சேஷாத்ரி சுவாமிகள். ஜெகத் குருவான மகா பெரியவரையே இவரை போல நான் வருவனா அப்படின்னு கேட்டிருக்காருன்னா சேஷாத்ரி மகரிஷியோட புகழை நாம் அளவிடவே முடியாது. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம்.